ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி நான் 86வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 82 கிலோ 750 கிராம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்னுடைய சேனலில் நான் போடக்கூடிய வீடியோஸ், நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி நிறைய பேருக்கு சஜஷன் வீடியோவாக போகும், எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் இன்றைக்கி நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் மெயினாக எடுத்துக்கிட்ட ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மில் மேக்கர் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து என்னென்னலாம் ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஒரு மெயின் ஃபுட் எடுத்தேன் அப்படின்னா அதில் ஜூஸ் பண்ணி சாப்பிட்றது நான் ரெகுலராக சொல்லியிருந்தேன். ஆனால் மில் மேக்கரில் அது மாதிரி பண்ண முடியாது இல்லையா. அதனால் காலையில் நல்லா ஹாட் வாட்டரில் ஜீரகம் நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டு அந்த தண்ணியை தான் நான் மார்னிங் நான் எடுத்துக்கிட்டேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா மில் மேக்கரில் கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன். அது கூட வந்து சப்பாத்தி தொட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில் மேக்கர் வடை செஞ்சேன். மில் மேக்கர் வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில் மேக்கரை கொஞ்சம் தண்ணியில் ஊற விட்டுட்டு மிக்ஸியில் சும்மா ஒரு 2 கிரைண்ட் அப்படி பண்ணோன்னா நல்லா பூ பூவாக அது வந்து அழகாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி ஊற வச்சு அதையும் கூட சேர்த்துட்டு நான் நார்மலாக வடை போடுற மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னாலும் நார்மல் வடையை விட இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலும் அந்த மொறுமொறுப்பு தன்மை போகவே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஹரிணியும் ராகுவாகவும் மில் மேக்கராக நான் வந்து குருமாவில் போட்டாலும் சரி வெஜிடபிள் ரைஸில் போட்டாலும் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே எடுத்து ஒதுக்கி வைப்பாங்க, இல்லைனா ஏன் தட்டில் எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் இதே மில் மேக்கரில் வடை செஞ்சு கொடுத்தா அம்மா இன்னொன்று குடுமா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்களும் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து இந்த மில் மேக்கரில் சுண்டல் மாதிரி பண்ணியிருந்தேன். சுண்டல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில் மேக்கரை நல்லா ஊற வச்சு பிழிஞ்சிட்டு நம்ம நார்மலாக சுண்டல் எப்படி நம்ம தாளிப்போமோ அது மாதிரி இது கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா தாளித்து அதை தான் இன்றைக்கி வந்து ஈவினிங் நான் எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வீட்டுக்கு போன உடனே சின்சியராக இன்றைக்கி வந்து 20 நிமிஷம் வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே சிரிச்சிருவீங்க. நான் ஹரிணிக்கிட்ட என்ன சொன்னா ஹரிணி தான் என்னை வந்து மெயின்டைன் பண்ணுறது. அதாவது நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் கரெக்டாக பண்ணுறேன்னா பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிணி தான். ஹரிணிக்கு ஒரே சிரிப்பு, அம்மா நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா நீ சீக்கிரம் இழைச்சிருவ போல இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் என்னால் ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கும்போது ஜும்பா டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமான்னு பார்த்து நான் சும்மா ஒரு 2 இது பண்ணேன். உடனே என் பையன் என் கூட வந்துட்டான், என் பொண்ணு என் கூட வந்துட்டு அவங்கவுங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் பார்த்து அது ஒரு 10 நிமிஷம் அது ஆக மொத்தம் இன்னைக்கு நான் வந்து 25 நிமிஷம் என் உடம்ப வருத்தி நான் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணேன். ரிசல்ட் எப்படி வருதுன்றத பின்னாடி பார்ப்போம். ஆனால் வந்து என் பசங்களோடு சேர்ந்து பண்ணும்போது ஒரு பக்கம் காமெடியாக இருந்தாலும் எனக்கு வந்து உடம்பு ரொம்ப அசதியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா கேப் விட்டுட்டு ஜீரக தண்ணி குடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து போய் படுத்து தூங்கிட்டேன். படுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம். இப்படி தான் இன்றைக்கி என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இது மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்தவங்களோட நேமு, அதுக்கப்புறம் வந்து அவங்க வயசு, அதுக்கப்புறம் அவங்களோட உயரம், அவங்களோட எடை எப்படி இருக்காங்க அப்படின்றதுக்காக கேட்டு எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கோம். இது டீட்டெயில் கொடுக்காதவங்க வந்து நாங்கள் குரூப்லேருந்து வெளியே எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு சிஸ்டர் மட்டும் கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து குரூப்பில் முதல்ல சேர சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் அண்ட் வெயிட் கொடுக்கல அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவிலேயே எங்கள் ரெண்டு பேருக்குமே கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தது. நான் கமெண்ட் பண்ணேன், திருப்பி அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணேன், மாறி மாறி. இது எதுக்காக அப்படின்னு கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பெண்கள் மட்டும் உடல் எடையை குறைக்க போகிறோம், அதனால் ஒரு குரூப் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும்பொழுது இப்போது வீடியோ வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய வீடியோ, ஓகேங்களா. யார் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. இப்போ வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது அவங்களோட பேர், அவங்களோட வயசு, அவங்களோட ஹைட்டு வெயிட்டு கேட்கறதுல வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது. அப்படி வந்து சொல்லும்பொழுது அவங்க கரெக்டாக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இனி அடுத்து வெயிட் போடும்பொழுது சும்மா அவங்க வந்து மெசேஜ் மட்டும் பண்ணுறது கிடையாது, அவங்க வந்து அந்த வெயிட் மிஷினில் அவங்க எவ்வளோ வெயிட் இருக்காங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன் இல்லையா, டெய்லி நான் போடும்பொழுது என்னோட வெயிட் எப்படின்றத நான் கேமராவில் காமிக்கிறேன், அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. இதில் வந்து யாரும் ஏமாற்றத்துக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா சின்சியராக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. குரூப்லேயே அமைதியாக இருந்துட்டு உள்ள லேடிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கள தவிர்த்து
மீதி பேரை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன் அப்படின்றதுக்கான அந்த விஷயம் வந்து அவங்ககிட்ட டீட்டெயிலாக நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கன்வின்ஸ் ஆனாங்களா என்னன்னு தெரியல. இந்த வீடியோவில் அவங்க என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.